டிடிஎஸ்எஸ் அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதாவது பொது சுகாதார மையம் நோய் தடுப்பு மருத்துவமுறை மாவட்ட நலச்சங்கத்துலேருந்து அதாவது டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டிலேருந்து இருக்க ஒரு வேலை செய்தி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வேலை செய்தி பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனும் ஆன் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் வீடியோ போட்டோம் அப்படின்னா உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வேலை செய்தி பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் அவங்க வந்து கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டிலேருந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக வந்துட்டு தான் இருந்துச்சு. ஸோ லாஸ்ட்டாக கூட மதுரை டிஸ்ட்ரிக்ட் வந்துருந்துச்சு. ஸோ இப்போ வந்து ஈரோடு மாவட்டத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஈரோடு மாவட்டத்தில் பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுக்கான விண்ணப்பங்கள் வந்து நீங்கள் என்றைக்கு அனுப்ப வேண்டிய லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25/8/2023 அன்று மாலை 5 மணிக்குள் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பஸ்ஸில் உங்கள் டிஸ்ட்ரிக் என்ன அப்படிங்கிறது நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் டிஸ்ட்ரிக் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் இன்டிமேஷன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. 13,500 சாலரி கொடுத்துருக்காங்க. எனி டிகிரி வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா MPHW அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு வந்து 8,500 சம்பளம் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். இன்னொன்று வந்து உங்களுக்கு வந்து எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும், தமிழில். அதுதான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஓடி டெக்னீஷியன் சொல்கிறாங்க. இந்த ஓடி டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சேலரி 15,000 சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ இன் ஓடி டெக்னீஷியன் இன் கவர்மெண்ட் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் ஆர் கவர்மெண்ட் அப்படின்னு அதாவது அந்த அத்தாரிட்டிஸில் வந்து இருக்கணும். அந்த இன்ஸ்டியூட்டில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அதாவது கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் சேலரி 15,000 சொல்லியிருக்கிறாங்க. ரேடியோகிராஃபர் கொடுத்துருக்காங்க. இந்த ரேடியோகிராஃபருக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 வேகன்சி கொடுத்துருக்காங்க. 13,300 சேலரி சொல்கிறாங்க. இதுக்கு வந்து டிப்ளமோ இன் ரேடியோ டைக்னிஸ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அது முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் லெபார்டரி டெக்னீஷியன் சொல்கிறாங்க, Grade 3. ஸோ இந்த லெபார்டரி டெக்னீஷியன் Grade 3 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. 13,000 சேலரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மஸ்ட்டு வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மஸ்ட்டு பாஸ் சர்டிஃபிகேட் இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி கோர்ஸ் 1 இயர் சொல்லியிருக்காங்க. அதாவது இதிலே வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு கோர்ஸ் ஒன்று முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த 1 இயர் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். அது வந்து மெடிக்கல் லேப் டெக்னாலஜி கோர்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விண்ணப்பம் வந்து அனுப்ப வேண்டிய முகவரி கொடுத்துருக்குறாங்க. இந்த விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா நிர்வாக செயலாளர் துணை இயக்குனர் சுகாதார பணிகள் மாவட்ட நலவாழ்வு சங்கம் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி திண்டல் ஈரோடு மாவட்டம் 638-012 தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா அவங்களே உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் எல்லாமே சொல்லிடுவாங்க. விண்ணப்பங்கள் பார்த்திங்க அப்படின்னா நேரிலோ விரைவு தபால் மூலமாகவோ நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விண்ணப்ப படிவங்களை வந்து ஈரோடு துணை இயக்குனர் சுகாதார பணிகள் திண்டல் அலுவலகத்தில் நேரில் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான விண்ணப்ப படிவு வந்து நீங்கள் டைரெக்டாக அங்கேயே போய் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா விண்ணப்ப படிவத்துடன் இந்த பதவிக்குரிய அனைத்து சான்றிதழ்களையும் சுய சான்றப்பம் இட்டு நீங்கள் வந்து நகல்களை வந்து சமர்ப்பிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. 25/8/2023 தான் கடைசியாக அனுப்ப வேண்டிய டேட் அப்படிங்கிறதும் இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்கன்னு சொன்னேன். நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோவை கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.